இப்போ ஃப்ராங்கோட பெரிய பைட்டுக்கு போயிடலாம். அதேமாதிரி ஸ்பெஷல் பைட்டு பண்ணி ஒரு பெரிய பைட் போகிறோம். இது வந்து மட்டன் பிரியாணி, இது வந்து சிக்கன் பிரியாணி. வெல்கம் பேக் டு சேனல் ஹங்கிரி குண்டாஸ். ஸோ இட்ஸ் டின்னர் டைம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சிரிப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இன்னைக்கு வேற லெவல் ஃபுட்டு தான். இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுமே சேர்த்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் இருக்கிறது பேசிக்காக ராயபுரம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ ராயபுரத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து பெஸ்ட்டு பிரியாணி அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா வந்து நிசாம் பிரியாணி தான். இது வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஓ, சூப்பராக அவங்க ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கும் பிரியாணி அந்த ஃப்ளேவரு. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பீட்டர்ஸ் சர்ச் மாதா கோயில் ரோட்டில் தான் இருக்குது. இந்த வீடியோ இந்த கடைக்கு எப்படி போகணும் அப்படின்ற அந்த டைரெக்ஷன்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு லாங் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹங்கிரி குண்டா சேனல் ஆரம்பிக்கும் போது 9 மந்த்ஸ் முன்னாடி இங்கே போய் போட்டோம் ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்க. அதே மாதிரி ஒரு பேக் டிராப்ல போய் ஒரு சூப்பரான லொகேஷன் வந்து என்னோட ஃப்ரெண்டோட உட்காந்து நான் சாப்பிட்ட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பாருங்க, பார்க்கலாம். வந்து இந்த வீடியோட லிங்க்ஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக நம்ம இந்த வீடியோக்கு வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் பிரியாணி இப்போ வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரியான ஒரு பேக்கெட் விற்கிறாங்க, அது ஒரு 385 ரூபீஸ். அதேமாதிரி சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபீஸுங்க. ஸோ செம்ம ஒர்த்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அந்த பேக்கெட்டு. ஸோ பேக்கெட்லாம் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணியாச்சு, ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பிரியாணி அப்படின்னாவே பிரியாணி பிரியர்கள் நம்மளோட பயங்கரமாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் அடுத்து பார்ப்பீங்க, பேக்கிங் பண்ணுற வீடியோவை, சாரி பேக்கிங்கை வந்து அன்ட்ராப் பண்ணுற வீடியோ பார்ப்பீங்க. டகடகடகன்னு நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட போர்ஷனை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வந்து உங்களுக்கு வந்து அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு காட்ட போகிறேன். டேரெக்டாக வந்து பிளேட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு பார்சலை ஓப்பன் பண்ணுறோம், பார்க்குறோம், அப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக பிளேட்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. பிளேட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நான் வந்து இது வந்து மட்டன் பிரியாணி, இது வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ ஒரு எக்கு வச்சு அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட்ருக்கேன். ஸோ அதேமாதிரி என்னோடய பிளேட்டில் பார்த்திங்கன்னா வந்து ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட், அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் பச்சடி, செம்மையாக இருக்கும். ஸோ பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ண பிரியாணி. ஸோ சிக்கன் பீஸா பாக்குறீங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னோட பிளேட்டை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் பிரியாணி முடிஞ்சே சொன்ன மாதிரி 85 ரூபீஸு ஒரு ஃபுல் மட்டன் பிரியாணி ரெண்டு பேர் வந்து சாப்பிட்லாம் அந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணி. சிக்கன் பிரியாணி வந்து 200 ரூபீஸ். இது கூட பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் முட்டை வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பிரியாணிலுமே முட்டை இருந்தது. ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா, மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி, சிக்கன் மட்டனில் வந்து அந்த ஜூஸ் ஊறி இருக்கும். இந்த பிரியாணி ஃப்ளேவரில் நம்ம எப்படி பிரியாணி சாப்பிடும் போது அந்த ஜூஸ் ஃப்ளேவர் இருக்குமோ, ஸோ அந்த மாதிரியான ஃப்ளேவர் வந்துருக்கும். எதுக்கு நான் வந்து இந்த பிரியாணி வந்து சாப்பிட்றது மாதிரி பயங்கரமாக சொல்கிறேன்னா, இந்த பிரியாணியை வந்து சாப்பிட்டு எக்கச்சக்கத்திரமாக சாப்பிட்டேன், அழுத்தே போல எனக்கு. அந்த சில பேருக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டா இந்த இடத்துல பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இது எப்போமே எங்கே சாப்பிட்றோம்டா இங்கே சாப்பிட வந்து தோணும். பட் ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி இங்கே தோணவே தோணாது, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஸோ இட்ஸ் அ மஸ்ட் பை. நீங்கள் கண்டிப்பாக வந்து ராயபுரம் பக்கம் வந்தீங்கன்னா பீட்டர்ஸ் சர்ச் பக்கம் போங்க, கண்டிப்பாக இந்த பிரியாணி ஷாப்பில் ரெண்டு பேக்கெட் வந்து வாங்கிட்டு போங்க. இவங்க வந்து அந்த சில்வர் ஃபாயில் பேப்பரில் பேக் பண்ணனால சூடு வந்து தாங்குது. ஸோ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து பிளாஸ்டிக் டப்பாலையும் பேக் பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் நேரில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழை இலையும் கூட தருவாங்க. சின்ஸ் வந்து நான் ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணனால வந்து வாழை இலை கிடைக்கல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பந்தி மாதிரி சாப்பிட்ருக்கலாம். இந்த பக்கம் இருக்க மட்டன் பிரியாணி நான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். இது வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்ச மட்டன் பிரியாணி. ஆ
மட்டன் பிரியாணினா மட்டன் பிரியாணி தான். சின்ன பசங்க கூட சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து மசாலா இருக்கும். பீஸ் எல்லாம் பாருங்க, அப்படியே வாய் வச்சு அப்படியே கலந்துடும். இன்னொரு குட்டி பைட் ஒன்று போயிடலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இந்த மசாலா தான் வந்து நான் மெயினாக சொல்லுவேன். ரொம்ப காரமாக இருக்காது, சப்புனா இருக்காது. அந்த புதினா ஃப்ளேவரோடு சேர்ந்து அந்த மட்டன் அந்த பீஸோடு சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் பிரியாணி. இன்னொரு பைட் போயிடும், ஆசை எங்கே விடுது. எனக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேவரெட்டு, அதே மாதிரி சிக்கன் பிரியாணி இன்னும் ஃபேவரெட்டு. எனக்கு மட்டனோட வந்து சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குது ஃப்ளேவர் பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே ஒரே பிரியாணி பீஸ் மேலே போட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, தனித்தனியாக செஞ்சு அப்படி இப்போ ஒரு சூப்பரான ஃப்ளேவர் தருவாங்க. நம்மளுக்கு வந்து லெக் பீஸ் ஒன்று மாட்டிருக்கு. இந்த பிரியாணியில் வந்து என்ன நான் வந்து ஒரு பர்டிகுலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன்னா வந்து மட்டன் மேலே கொஞ்சம் ஜூஸ் அதிகமாக, மட்டன் ஜென்ரலாக அந்த மீட் வந்து ரொம்ப ஜூஸ் அதிகமாக விடும். ஸோ அதனால் அதோடய ஃப்ளேவர் வந்து மட்டன் ஜூஸோடு சாப்பிடும்போது வேறு மாதிரி இருக்குது. சிக்கன் ஆர் மட்டன் அப்படின்னு எனக்கு இப்போ சூஸ் பண்ண சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து மட்டனாக தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா மட்டன் தான் அவ்வளோ எம்மியாக இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு வேறு லெவலான ஒரு ஃப்ளேவர் தந்துச்சு. பட் சிக்கனில் வந்து ஃப்ளேவர் வந்து கம்மி தான், ஏன்னா வந்து நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்றோன்னா வந்து சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பீஸில் நான் சொன்னல அந்த ஜூஸு அது எப்போவுமே வந்து விடவே விடாது. இந்த கடையில் ரொம்ப பீஸில் வந்து ஜூஸ் வந்து நிறைய கடையில் இருக்காது, சும்மா வந்து பிரியாணி மேலே வந்து நல்ல ஃப்ளேவர் இருக்கும் பட் பீஸில் ஜூஸ் இறங்கியிருக்காது. பட் இந்த பர்டிகுலர் கடையில் பார்த்தீங்கன்னா பீஸில் வந்து ஜூஸ் நல்லா இறங்கியிருக்கும். சாஃப்ட் குக்கிங் மசாலாவைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது சிக்கன் பிரியாணி வந்து கொஞ்சம் கம்மி தான் மட்டன் பிரியாணியோட. இன்னொரு பைட் போகலாம். இவங்களோட கத்திரிக்காய் அந்த பச்சடி பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை வந்து ஜென்ரலாக அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து இந்த அந்த கத்திரிக்காயோட சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி ஃபீலிங்காகவே இருக்கும். தனியாகவே சாப்பிடுவோம். இதில் கொஞ்சம் இந்த கடிக்கும் போது அந்த ஸ்வீட் அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு தெரியுது இதில் லைட்டாக. ரைத்தா பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் தயிர் இருக்காதுங்க, வெங்காயம் அதிகமாக இருக்கும், தயிர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஃப்ராங்கோட பெரிய பைட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணுறோம். ஸ்பெஷலாக ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் எடுக்க கொண்டாடு மாதிரி. நல்லா இருக்கு டெசர்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ராயபுரம் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், எல்லா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள். இப்போது ரேங்கோட பெரிய பைட்டுக்கு போயிடலாம், அது எப்பவுமே ஸ்பெஷல் பைட்டு. ஸோ கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் மட்டன், கொஞ்சம் வந்து மட்டன் ரைஸ், கொஞ்சம் வந்து சிக்கன் பிரியாணி ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்கு, கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ரைத்தா, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய பைட் போகிறோம். ரெண்டு ஒண்ணு ஒண்ணு அடிச்சுக்கிறாங்க, ஒரு பக்கம் மட்டன் அடிச்சுக்கிறான், ஒரு பக்கம் வந்து சிக்கன் அடிச்சுக்கிறான். சூப்பர். கொஞ்ச நாளாக நான் வந்து நிசம் பிரியாணி ட்ரை பண்ணேன், கிட்டத்தட்ட லாக்டவுனோட ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. பட் வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டு,
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டீம் ஹங்கிரி குண்டாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை இங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள். ஸோ அதனால் வந்து நம்ம இன்னும் மேலும் மேலும் சூப்பரான பிளேசஸை வந்து எக்ஸைட்டிங்காக விசிட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோஸ் போடுறோம். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஈட் வெல், கெட் வேக்சினேட்டட் அண்ட் டோன்ட் கெட் பேனிக் கைஸ். அண்ட் சி யூ அகெயின் வித் அ நியூ வீடியோ. பை பை.